வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாளிகம்பட்டு ஆயிரங்காய்ச்சி பலாக்கிட்டேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பழமையான பலா, 250 ஆண்டுகளுக்கு முந்தின பலா. எங்கள் நாலாவது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு எய்ம் இருக்குது எங்களுக்கு. இது ரொம்ப பேர் போனது. 1000 பிஞ்சு விடும், 1000 பிஞ்சை நாங்கள் வந்து அப்படியே விட மாட்டோம். ஒரு 250-300 பிஞ்சு இதான் விடுவோம். அதுக்கு மேலே விட்டால் சரி வராதுங்கிறதுக்காக அதெல்லாம் கட் பண்ணி தள்ளிவிடுவோம். அதுக்கு பேர் அதுக்காக வந்து 1000 பிஞ்சு விடுறதால 1000 காய்ச்சின்னு இது பேர் வச்சிட்டாங்க. இது வந்து என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 8 நாள் சென்று பழுக்கக்கூடிய தன்மை உண்டு. இது வெளியில் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாம் வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ காய் தான் ஆகும். ஃபுல்லாக சுழ இருக்கும், நல்லா இனிப்பு சுவை இருக்கும், நல்லா இருக்கும். ஃபுல்லும் சுழ இருக்கும், சக்கரங்கிறது அதிகமாக இருக்காது. சமையலுக்கும் நல்லது, பிரியாணி செய்கிறதுக்கு, பிஞ்சி பொரியலுக்கு, பலாக்காய் கொத்தி சமையல் பண்ணுறதுக்கு, எல்லா ரகத்துக்கும் ரொம்ப ஏற்ற ரகம். ஆராய்ச்சி வந்து பாலூர் பண்ணக்காரங்க வந்து இதை வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே வந்து அவங்க மிஷின் பண்ண டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மிஷின் 150 வருஷம் தான் டெஸ்ட் பண்ணிச்சு, அதுக்கு மேலே கூட்டி காட்டிடுது. அது வந்து 160 மேலே இருக்கும் அப்படின்ட்டாங்க அவங்க அப்போ. அது இப்போ 40 வருஷம் ஆகுது வச்சிங்களேன். அவங்க அப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து தான் பாலூர் பலா எடுத்து போனாங்க. பசீடு எடுத்து போய் அவங்க பண்ணி இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. அது எங்கள் மரத்தில் எடுத்து போனாங்க, பனிக்குடம் எடுத்து போனாங்க, இன்னும் பெரியப்பாவோட மரத்தில் எடுத்து போனாங்க. இந்த தானா போயில ஒரு 2 வருஷம் காய்க்காமல் போயிட்டுது. அந்த நேரத்தில் வந்து களையெல்லாம் நிறையா ஒடிக்க வந்து பழ போயிடுது. அப்புறம் மறுபடியும் வந்து தோட்டக்கலைத்துறை வேளாண்துறை அணுகி அவங்க சொன்ன மருந்தெல்லாம் வச்சு அவங்க பராமரிப்பு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். வயது அதிகமான மரம் இந்த எங்கள் ஏரியா இதுதான் இருக்கணும், வேறு மரம் எங்கே இருக்க மாதிரி தெரியல. ஒரு 5 கிலோலேருந்து 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் பெருக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதிக சுழை இருக்கும், நல்ல குண்டு குண்டு சுழையாக இருக்கும், நல்ல சுவைத்திறன் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். 8 நாளாக அவன் பழுக்கிறதுக்கு அதிகபட்சம் வந்து நாங்கள் இன்னும் வந்து காயை குறைச்சி விட்டோம்னா 25 கிலோ 30 கிலோ வரலாம், பெருசு வரும். காயை குறைக்கணும். நாங்கள் 200 காத்திரம் விடும்போது கிட்டத்தட்ட 5 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும் தான் காய் வரும். காயை குறைச்சி விட பெருத்து வரும். நாங்கள் வயசான மரம் தானே எப்படி இருந்தாலும் கிட்டோன்னா நாங்கள் கூட்டி விட்டுட்டோம்.